தொடரும் வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும் பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும் வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே என்ன விஷயம் சொல்லு? இப்ப நான் சொல்ல போறது ரொம்ப சந்தோஷமான விஷயங்க. சந்தோஷமான விஷயம்னா என்ன? அந்த சத்யா செத்துட்டனா? இந்த நேரத்துல எதுக்கு சம்பந்தமே இல்ல தாள பத்தி இழுக்கறீங்க? நான் சொல்ல போற விஷயமே வேறங்க. நானா இழுக்கிறேன்? சரி, அதை விடு. வேற என்ன சொல்ல போற? அது வந்து அதான் வந்துட்டியே, சொல்லு. அது வந்துங்க, இப்ப நான் முழுகாம இருக்கேன். முழுகாம இருக்கிறியா? என்ன, பாத்ரூம்ல தண்ணி வரலையா? ஐயோ, அது இல்லங்க. உங்களுக்கு எப்பவுமே கிண்டல் தான். அதாவது நீங்க அப்பாவாக போறீங்க. இது ரெண்டாவது மாசம், கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு தான் நான் சொல்றேன். என்னடி சொல்ற? ஆமாங்க, என்ன, எட்டாவது மாசத்துல இந்த வீட்டுல குவா குவா சத்து கேக்க போதுங்க. என்னடி முழுகாம இருக்கன்ற,
குவா குவா சத்தம்ன்ற, புதுசு புதுசா ஏதோ சொல்ற. ஆமாங்க, இனி நமக்கு புது வசந்தம் தான். வலது பக்கமா ஒரு கழிச்சு படுத்தா ஆண் குழந்தை பிறக்கும்னு சொல்லுவாங்க. நான் இப்ப அப்படிதாங்க படுக்கிறேன். கண்டிப்பா நமக்கு ஆண் குழந்தை தாங்க பிறக்கும். இந்த விஷயத்த உங்க அம்மா வீட்டுல சொல்லிட்டியா? இன்னும் இல்லங்க. இந்த விஷயம் எங்க அம்மாவுக்கு எங்க அண்ணனுக்கு தெரிஞ்சதுன்னா 7வது மாசத்திலேயே சீமந்தம் நலங்கன்னு ஜமாயிச்சிடுவாங்க. அத நினைக்கும் போது இப்பவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. ரொம்ப சந்தோஷப்பட்டுக்காத, உனக்கு சீமந்தமே நடக்க போறது இல்ல. என்ன இப்படி அபசகுணமா பேசுறீங்க? இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க. கண்டிப்பா எனக்கு சீமந்தம் நடந்து தீரும். எப்படி நடக்கும்? ஏங்க நடக்காது? உன் வயித்துல இருக்கிற கருவை அபார்ஷன் பண்ணிட்டா எப்படி நீ சீமந்தம் நடக்கும்? என்னது, ஐ லைக் யூ? இதுக்கு தாங்க, இதை தான் நான் அன்னைக்கே சொன்னது. நான் எதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணோம்? இன்னைக்கு ஏன் நீங்க என்கிட்ட ஐ லைக் யூ சொன்னோம்? கஷ்டப்பட்டு நானும் என் தங்கச்சியும் உனக்கு ஒரு மாப்பிள்ளைய பார்த்தோம். மாப்பிள்ள டைட்டில் பார்க்ல வேலை செய்யறாராம். கை நிறைய சம்பளமா, சிகரெட்டு தண்ணி பொம்பளை அது இதுன்னு எந்த கெட்ட பழக்கமுமே இல்லையா. பொழுதானா வீடு வந்து சேர்ந்துருவாரா. இதை விட லட்சணமான மாப்பிள்ள உனக்கு கிடைக்க மாட்டாங்கிறது என்னோட நம்பிக்கை. நீ ஊனு தலைய மட்டும் ஆட்டு, நான் மாப்பிள்ள வீட்டுக்காரங்களை பொண்ணு பார்க்க வர சொல்றேன். நீ மாப்பிள்ளைய பார்த்துட்டு புடிச்சிருக்குன்னு மட்டும் சொல். நீ நல்லபடியா சந்தோஷமா இருக்கிறதுக்கு நான் என்ன வேணாலும் செய்வேன். உன் மனசுல ஒரு ஆசை இருக்குன்னா அதை நிறைவேற்றி வைக்க வேண்டியது இந்த சித்தியோட கடமை தானே? தைரியமா என்கிட்ட சொல்லு. நான் கிஷோர்னு ஒருத்தர லவ் பண்றேன் சித்தி. அவரும் என்ன லவ் பண்றாரு. நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவரை மட்டும்தான் கல்யாணம் பண்ணிப்பேன் சித்தி. ஏன்னா அந்த அளவுக்கு அவரு ரொம்ப நல்லவர் சித்தி. எனக்கு கண்டிப்பா ரொம்ப நல்லா பாத்துப்பானு எனக்கு நம்பிக்கை இருக்கு சித்தி. இத எப்படியாவது அம்மா கிட்ட எடுத்து சொல்லி நீங்க தான் இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். வீணா குழந்தை எழுந்தனால ஆசைப்பட்டு இருக்காத. நடக்கிற வேலைய பாரு. நாளை காலையிலேயே ஹாஸ்பிட்டல் போறோம். ஹாஸ்பிட்டலுக்கா? ஆமா, நாளைக்கே அபார்ஷன் பண்ணி ஆகணும். பண்ணி தாண்டி ஆகணும். டேய், ஏன்டா அபார்ஷன் பண்ண சொல்ற? பெருசே வாய மூடிக்கிட்டு போ. சம்பந்தம் இல்லாத இந்த விஷயத்துல மூக்க நுழைக்காத. எதுடா சம்பந்தம் இல்லாத விஷயம்? பானு வயித்துல வளர்ற குழந்தை நம்ம குடும்ப வாரிசுடா. நம்ம கொல விளக்க ஏன்ட அழிக்க பாக்குற? இத நான் ஒரு காலம் சம்மதிக்க மாட்டேன். உன் சம்மதத்தையோ இவ சம்மதத்தையோ யாரு கேட்டா? நான் சொன்னா சொன்னதுதான். நாளை காலையில ரெடியாரு. குழந்தைய 2 வருஷம் கழிச்சு வேணா பெத்துக்கலாம். ஓகே. அம்மா பானு அவன் கிடக்கறான் கிறுக்கு பய. அவன் நினைக்கிறது நடக்கவே நடக்காதுமா. நீ தைரியமா இருமா. இல்ல மாமா, அவர் சொல்லிட்டு போறது பார்த்தா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மாமா. அவர் ஒரு விஷயம் சொன்னா கண்டிப்பா செய்யாம விட மாட்டாரு. அதான் மாமா ரொம்ப பயமா இருக்கு. அம்மா பானு பாருமா, அபாஷன் அவனா பண்ணிக்க போறான், நீ தானே பண்ணிக்க போற. உன் சம்மதம் இல்லாம எப்படி அபாஷன் நடக்கும்? நீ எதுக்கு சம்மதிக்காம உறுதியா இருமா. அவனை நான் பாத்துக்கிறேமா. வணக்கம், எப்படி இருக்கீங்க சார்? அப்படியே தான் இருக்கேன். அம்மா, நீ எதுக்கு இங்க வந்திருக்க? உன்னதான் என் வீட்டு பக்கமே வரக்கூடாது ஃபேக்டரிக்கு சொல்லியிருக்கார்ல. அவர் சொன்னா நான் வராம இருக்கணுமா? ஆமா, என்ன நீங்க மந்திரிச்சுட்ட கோழி மாதிரியா பேசுறீங்க? என் டென்ஷன் எனக்கு, அது எதுக்கு உனக்கு? நீ கிளம்பு, எனக்கு நிறைய வேலை இருக்கு. அப்படியா? எனக்கு கூட தான் நிறைய வேலை இருக்கு. நான் உங்ககிட்ட பேச நிறைய இருக்கே சார். என் கிட்ட பேசுறதுக்கு உனக்கு என்னயா இருக்கு? நீ என்ன எனக்கு மாமனா மச்சானா? டென்ஷன் ஆகாதீங்க சார், அந்த சிடி இன்னும் என்கிட்ட தான் இருக்கு. அதனால எனக்கு இப்ப பணம் தேவைப்படுது சார், நீங்க கொடுத்தே ஆகணும். என்னடா வம்பு பண்ணிக்கிட்டு இருக்க? அது முடிஞ்சு போன விஷயம். செத்தவனுக்கு எதுக்குடா ஜோசியம் பாத்துக்கிட்டு இருக்க? நீ கிளம்பு, இல்ல பேட்ரிக் போன் போட்டு உன்னை மாட்டி விட்டுருவேன். போடுங்க சார், பேட்ரிக்கு போனை போடுங்க.
நான் வேண்டான்னு சொல்லல. ஏன்னா உங்ககிட்ட பணத்தை கறக்க சொல்லி எனக்கு உத்தரவு போட்டதே பேட்ரிக் தான். அவர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் இங்க நான் வந்து நிக்கிறேன். வெட்டி பேச்சு பேசாம பணத்தை எடுப்பா, எனக்கு டைம் ஆகுதுப்பா. என்னடா விளையாடுறியா? கண்டிப்பா என்கிட்ட பணம் கேட்க சொல்லி பேட்ரிக் உனக்கு பர்மிஷன் கொடுத்துருக்க மாட்டாரு. நீயே ஏதோ கதை உடுறன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவருக்கு சித்ரா வேணும், அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு துடியா துடிச்சுக்கிட்டு இருக்காரு. சித்ராவுக்கு அவர் கொடுத்த வேலை தான் என் கிட்ட போட்ட அக்ரிமெண்ட். அவரும் என்ன டார்ச்சர் பண்ண மாட்டாரு, வேற யாரையும் என்ன டார்ச்சர் பண்ண விட மாட்டாரு. நல்லா பேசுறீங்க சார். நீங்க போட்ட அக்ரிமெண்ட் உண்மைதான், நான் இல்லைன்னு சொல்லலையே. ஆனா அந்த அக்ரிமெண்ட் இப்போ காலாவதியாகி கேன்சல் ஆயிடுச்சு. சித்ராவை காட்டி இனி நீங்க பேட்டரிய ஏமாத்த முடியாது. பேட்ரிக் உங்களை நம்புறதுக்கு தயாரா இல்ல. உங்க சாயம் வெளுத்து போச்சு, அதனாலதான் என்ன பணத்தை வாங்க சொல்லி உங்ககிட்ட அனுப்பியிருக்காரு. அப்படியா? ஆமா சார். உங்களுக்கு சந்தேகமா இருந்தா பேட்ரிக்கு போனை போட்டு கேளுங்க. நான் வேண்டான்னு சொல்லியே, நானே நம்பர் போட்டு தட்டுமா? பேசுறீங்களா? என்னையா கொண்டு போற? அப்படியா சொன்னார் பேட்ரிக்? ஆமா. இப்பவே அவர்கிட்ட பேசுறீங்களா? எதுக்கு சார் யோசிக்கிறீங்க? அப்படி பண்ணக்கூடாது கணேஷ். போன்ல பேசுறது அவ்வளவு மரியாதையா இருக்காது. அதனால நானே நேர்ல போய் அவரை பார்த்து பேசிட்டு நீ சொல்றது உண்மையா இருந்தா கண்டிப்பா நானே உனக்கு பணம் தரேன். தாராளமா கேட்டுக்கங்க. நான் என்ன பொய்யா சொல்றேன்? நாளைக்குள்ள எனக்கு பணம் வந்தாகணும், இல்ல சிடி மேட்டர் நான் நெட்ல போட்டு விட்டுருவேன். வரட்டா? நீ கிளம்புறது இருக்கட்டும், முதல்ல என் கேள்விக்கு பதில் சொல்லிட்டு போ. என்னம்மா? நீ இப்படியே புள்ளையார் மாதிரி இருந்தா எப்படா ஒரு கல்யாணத்தை பண்ணிப்ப? கல்யாணமா? இப்ப என்னம்மா அவசரம்? என்னடா இப்படி கேக்குற? நீ என்ன சின்ன பையனா? உன் தங்கச்சிய கட்டி கொடுத்தாச்சு, உனக்கு ஒரு கால் கட்டு போட்டுட்டா நான் நிம்மதியா போய் சேர்ந்துருவேன்டா. வாடி ரசாத்தி. என்னம்மா நீங்க இருந்து பார்க்க வேண்டிய விஷயம் இன்னும் நிறைய இருக்கு, அதுக்குள்ள ஏன் போய் சேரணும்ல பேசிட்டு இருக்கீங்க? என்ன நீ மட்டும் வந்திருக்க? மாப்பிள வரல? இல்லம்மா அவர் வரல. உங்க ரெண்டு பேருக்கு ஒரு சந்தோஷமான விஷயத்தை சொல்லிட்டு போறதுக்காக தான் நான் வந்தேன். சந்தோஷமான செய்தியா? என்னடி, உன் வீட்டுக்காரருக்கு வேலை கிடைச்சிருச்சா? அது இல்லம்மா, இப்ப நானு முழுகாம இருக்க. அப்படியா? நிஜமா சொல்றபானு? ஆமாமா. நீங்க பாட்டியாக போறீங்க, இன்னும் 8 மாசத்துல பேரனும் பேர்த்தியோ பெத்து உங்க கையில குடுக்க போறேன். அப்புறம் நீங்க கொஞ்சதான் போறீங்க. ஏரா சாத்தி, என் வயிற்ற பால வாத்த. இப்படி ஒரு செய்திய நீ சொல்ல மாட்டியான்னு இத்தனை நாளா நான் தவமா கிடந்த. என் பிரார்த்தனைய கடவுள் நிறைவேத்திட்டாமா முருகா? ஐ அம் வெரி ஹாப்பி. இந்த சந்தோஷத்தை என் ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் சேர்ந்து கொண்டாட போறேன். இப்பதான் உன் அண்ணன் கல்யாணத்தை பத்தி பேசிக்கிட்டே இருந்தேன், அதுக்கு தகுந்த மாதிரி நீயும் வந்து ஒரு நல்ல செய்திய சொல்லிட்டமா. என் மனசு இப்ப நிறைஞ்சிருக்குதுமா. ஆமா, நீயும் கல்யாணத்தை தள்ளி போட்டுக்கிட்டே போக கூடாது. சட்டு புட்டுன்னு கல்யாணத்தை பண்ணி எனக்கு ஒரு மருமகனோ இல்ல மருமகள பெத்துக்கொடு, புரியுதா? சரி சரி, அப்ப நாம ரெண்டு பேரும் சம்பந்தம் இல்லன்னு சொல்ற? ஆமா, அதுல என்ன சந்தேகம் இருக்கு? சரி நீங்க பேசிட்டு இருங்க, நான் காபி போட்டு கொண்டு வரேன். பானு நீ இருந்து என் கையால சாப்பிட்டு போ. சரிமா, நானும் உங்க கூட சமையலுக்கு ஹெல்ப் பண்றேன், வாங்கம்மா. வணக்கம் பேட்ரிக். வாங்க. என்ன இந்த பக்கம்? ஒரு முக்கியமான விஷயமா உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். என்ன முக்கியமான விஷயமா? சித்ரா என்ன கல்யாணம் பண்ணிக்க சமைச்சிட்டாளா? அது இல்ல பேட்ரிக், நான் உங்ககிட்ட பேச வந்த விஷயமே வேற. இத பார், எனக்கு சித்ராவை தவிர இந்த உலகத்துல முக்கியமான விஷயம் எதுவுமே கிடையாது. நான் வேற எதை பத்தி உங்ககிட்ட பேசுறது தயாரா இல்ல, நீ கிளம்பு. இல்ல பேட்ரிக், நான் பேச வந்ததுல சித்ராவோட விஷயமும் இருக்கு. நான் சொல்றத கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. என்ன சொல்ற? நீ சொல்றத கேட்க நான் தயாரா இல்ல. சித்ராவை பத்தி பேசி இத்தனை நாளா நீ எனக்கு அல்வா கொடுத்தது போதும், இனி நான் உன்னை நம்ப மாட்டேன். நீ கிளம்பு. இனி சித்ரா வச்சு நானாச்சு. என்கிட்ட இருந்து சித்ரா தப்பவே முடியாது. என்ன பேட்ரிக் இப்படி பேசுறீங்க? நான் சொன்ன வாக்க காப்பாத்தியே தீருவேன்.
சித்ராவை கிட்டத்தட்ட பாதி சம்மதிக்க வச்சிட்டேன். இன்னும் கொஞ்ச நாள்ல உங்களை தேடிக்கிட்டு இங்க வருவா பாருங்க. என்ன ராம்குமார் உளர்ற? என் காதலே பூ சுத்துறையா? இல்ல பேட்ரிக், நான் உயிரை கொடுத்தாவது நம்ம அக்ரிமெண்ட்டை காப்பாத்தியே தீருவேன். ஆனா நீங்க தான் அக்ரிமெண்ட்டை மீறிட்டீங்க. என்ன சொல்ற? ஆமா பேட்ரிக், ஸ்டீல் சிவாவோட தம்பி மறுபடியும் என் கிட்ட வந்து பணத்தை கேட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டான். கேட்டா நீங்க தான் பர்மிஷன் கொடுத்ததா சொல்றான். அவன் சொன்னது உண்மையா? உண்மைதான். அவன் சொன்னதுல பொய் எதுவும் இல்ல. ஏன்னா நீ என்ன ஏமாத்த நினைச்ச, அதனாலதான் அந்த கணேஷ வச்சு உன்னை ஆப்படிக்க சொன்ன. நீ ரொம்ப தப்பு பண்ற பேட்ரிக், இது கடவுளுக்கே அடுக்காது. நான் இந்த ஒரு தடவை போனா போதன் பணத்தை கொடுத்துட்டா கூட அவன் இதோட ஓய மாட்டான். மறுபடி பணத்தை கேட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்கிட்டே தான் இருப்பான். இதுக்கு ஒரு முடிவு இல்லாம போயிடும். இவனுக்கு நான் பணத்தை கொடுத்து நொந்து போய் சாகணும். கொஞ்சம் தயவு பண்ணுங்க பேட்ரிக். சித்ரா கதை ஒரு முடிவே இல்லாம அனுமான் வாழும் மாதிரி நீண்டுகிட்டே போகுது. என் சித்ராவை என்கிட்ட சேர்த்து வைக்கிறேன்னு சொல்றிய தவிர இன்னும் சேர்த்து வைக்கிற பாடம் காணும். நானும் எத்தனை நாளைக்கு தான் பைத்தியக்கார மாதிரி உன்னையும் சித்ராவையும் நம்பி ஏமாந்துட்டு இருக்க முடியும்? நல்ல வேலையா இந்த கணேஷ் வந்து என் கண்ணை திறந்து விட்டான். நீ அவனுக்கு பணம் கொடுத்துதான் ஆகணும். அது உன் தலையெழுத்து. இனிமே இந்த விஷயத்துல நான் தலையிட மாட்டேன். சித்ராவை பத்தி நான் உங்ககிட்டயும் பேச மாட்டேன். நீ கிளம்பு. சரி பேட்ரிக், இப்ப நான் கணேஷ்க்கு பணத்தை கொடுத்துருவேன். ஆனா அவனோட அண்ணன் மறுபடியும் வந்து என்கிட்ட பணம் கேட்பான். அப்போ நான் என்ன பண்றது? பணத்தை கொடுத்துதான் ஆகணும். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? உப்ப தின்னவன் தண்ணி குடிச்சுதான் ஆகணும். வினைய விதைச்சவன் வினைய அறுவடை பண்ணே தீரணும். என்கிட்ட பேசுறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. நீ கிளம்பு. வணக்கம் சார். வணக்கம் தம்பி. பானு இருக்காங்களா? இருக்காங்களே. அம்மா பானு, நீங்க யார் தம்பி? சார் என் பேர் சத்யா. நீங்க தான் கிஷோரோட அப்பாவா? ஆமா தம்பி, அந்த பாவிய பெத்த படுபாவி நான் தான்ப்பா. வாங்க சத்யா. என்ன திடீர்னு வீட்டுக்கு வந்திருக்கீங்க? உங்களை வெளியே எங்கேயும் பார்க்க முடியல, அதான் உங்களை வீட்டுல பாத்துட்டு போலான்னு வந்தேன். ஓ சரி, சொல்லுங்க என்ன விஷயம்? சாரி பானு, உங்க வீட்டுக்கார் திருந்திட்டாருன்னு கேட்டுட்டு போலான்னு தான் வந்தேன். அவர் திருந்திட்டாரு, இப்ப நான் ரொம்ப நல்லா இருக்கேன். திருந்திட்டாருன்னு நீ சொன்னாலும் உன் முகத்துல ஒரு வாட்டம் தெரியுதே பானு. அது ஒண்ணு இல்ல சத்யா, ரெண்டு சரியா தூங்கல, தூங்கணும். ஏன் பானு இப்படி போய் சொல்ற? உன் புருஷன் அடிக்கடி டாஸ்மார்க் கடை பக்கம் போறத நான் தான் பாக்குறேன்னு. அவர் இன்னும் குடிப்பழக்கத்துல நிறுத்தலன்னு நான் நினைக்கிறேன். நான் சொல்றது உண்மைதானே? சொல்லு பானு, நான் சொல்றது உண்மைதானே? உண்மைதா சத்யா? என்ன பண்றது? நானும் எவ்வளவோ தடவை சொல்லி பார்த்துட்டு போதாதுக்கு. என் மாமனாரும் எவ்வளவு சொல்லி பார்த்துட்டாரு, அவர் தெரிஞ்சிற மாதிரியே தெரியல. எல்லாம் என் தலையெழுத்து சத்யா. பாவம் தம்பி, என் மருமக என் பையன்கிட்ட மாட்டிக்கிட்டு சித்திரவதை அனுபவிக்கிறா. சார், உங்க மகனை திருத்தத்துக்கு நான் ஒரு வழி சொல்றேன், கேக்குறீங்களா? என்ன வழி தம்பி? உங்க குலதெய்வம் எது சார்? எங்க குலதெய்வம் ஐயனாரு. ஏன்பா கேக்குற? அந்த கோயில் எங்க இருக்கு? திருநெல்வேலி பக்கத்துல ஒரு கிராமத்துல இருக்கு. சார், ஒருத்தர் யாருக்கும் பயப்படலனா கடவுளுக்கு பயப்பட்டே ஆகணும். நீங்க ஏதாவது சொல்லி கிஷோர் அந்த குலதெய்வம் கோயிலுக்கு கூட்டிட்டு போயிடுங்க. அவன அங்க கூட்டிட்டு போய் என்னப்பா பண்றது? கோயிலுக்கு போனதும் கற்பூரத்தை ஏத்தி இனிமேல் தண்ணி அடிக்க மாட்டேன்னு கிஷோர் கிட்ட சத்தியம் வாங்கிடுங்க. அதுக்கப்புறம் தண்ணி அடிக்க மாட்டாரு. அட என்ன தம்பி, நீ எப்பேற்பட்ட ஆளா இருக்க? என் மகனை பத்தி எனக்கு தெரியாதா? சத்தியம் அவனுக்கு சக்கரை பொங்கல் மாதிரி. எவ்வளோ சத்தியம் வேணாலும் பண்ணுவா. சத்தியம் பண்ண கையோட உடனே சரக்கு அடிப்பா. ஏன்னா எங்க குலசாமிக்கு கூட சாராயம் வச்சுதான் படைப்போம். அவன் இந்த ஜென்மத்துக்கு திருந்தவே மாட்டான். ஏன் சார் இப்படி சொல்றீங்க? வேற எப்படி தம்பி சொல்ல சொல்றீங்க? நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு, திருந்துறவனாயிருந்தா தான் தப்ப உணர்ந்து ஒரே நாள்ல திருந்திடுவான்பா. நான் திரும்ப திரும்ப சொல்றேன், அவன் திருந்தவே மாட்டான்பா. இல்ல மாமா, நான் அவருக்கு ஜாதகம் பார்த்தேன். இப்போ கிரகம் சரியில்லாததுனால அப்படி இருக்காராம். இன்னும் 6 மாசம் ஆனா எல்லாம் சரியா போயிடும்னு சொல்லிருக்காங்க. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு மாமா. உன் நம்பிக்கை பழிக்கணும்னு நான் விரும்புறேம்மா. பெரிய சூரியனை ஒரு சின்ன மேகம் கொஞ்ச நேரம் மறைக்கிற மாதிரி உன் வாழ்க்கையில கஷ்டங்கிறது இன்னும் கொஞ்ச நாளைக்கு தாமா. அதுக்கப்புறம்
உன் வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் வரும்மா. உன் முகத்துல ரொம்ப பிரகாசம் தெரியத்தான் போகுது. கரெக்டா சொன்னீங்க சார், நானும் அதே தான் எதிர்பார்க்கறேன். நான் கிளம்புறேன் சார். வரம் பண்ணு. அம்மாடி ஒரு கப்பு காப்பி கிடைக்குமா? கொண்டு வர மாமா. மாமா அவர் வந்தாரு, பேரு சத்யான்னு சொன்னாரு. மத்தபடி யாரு என்ன அவருக்கு எனக்கு என்ன தொடர்பு இருக்குன்னு எதுவுமே கேக்கலையே மாமா. நான் எதுக்குமா கேக்கணும்? அவரை பார்த்தா ரொம்ப நல்லவராத்தான் தெரியறாரு. அவரை விட உன் மேல எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்குமா. நீ போய் காஃபி கொண்டு வாமா. சரி மாமா. பாழ நினைத்தால் உன் பாதை தெரியும், பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே. வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும், பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே.